காஞ்சனா முனியும் கை கொடுத்த கோடி வெற்றி, காலின் அதிசயம், இவர் நடனத்தின் புது விஷயம், தாய்மடி தேடி வரும் தவழும் கண்ணீர், அழுகுரல் கேட்கும் திசைகள் தோறும் முதலில் ஒலிக்கும் இவர் கருணை குரல், மனித குல வரலாற்றில் நாம் வாழ்ந்ததற்கான அடையாளம், பறவை எச்சமாய் பரவி கிடக்கும் இவரின் அன்பு சகாப்தம், பிஞ்சுகளின் பசிப்பினி போக்கும் கடவுளின் குரல், கல்விக்கும் காலத்திற்கும் மறவாத கடவுளின் செயல். பெருமையோடு அழைக்கிறோம் ஸ்பீடு டான்சர், லவ் ஸ்ப்ரெடர் ராகவேந்திரா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். மீடியா பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நிறைய மேடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம மாற்றுத்திறனாளி பசங்க நடனம் ஆடுறதை பார்த்துருக்கீங்க. நானும் வந்து எவ்வளோலாம் மேக்ஸிமம் என்னுடைய படத்தில் யூஸ் பண்ண முடியுமோ, என்னுடைய நான் போகிற ப்ரோக்ராமில் எவ்வளோ அந்த பசங்களை வந்து ஸ்டேஜில் உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்த முடியுமோ அவ்வளோ நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு டான்ஸை தவிர வேறு எதுவுமே தெரியாது, அவங்க வாழ்வாதாரமே அதில் தான் அடங்கியிருக்கு. பட் ரெண்டு கை கால் இல்லைன்னா கூட எங்களால் சாதிக்க முடியுன்ற அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்கிட்ட. எனக்கே ஒரு சில டைமில் வந்து நான் ரொம்ப டல் ஆனாலும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்செட் ஆனாலும் பசங்களை கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆட வச்சாலே இவங்களே இவ்வளோ சாதிக்கிறாங்க, நம்ம இதுக்கெல்லாம் அப்செட் ஆகிறோமோன்னு நம்மளுக்கு ஒரு ரீசார்ஜ் மாதிரி பண்ணிப்பேன் பசங்களை பார்க்கும்போது. ஸோ இந்த பசங்க வந்து கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா பசங்க வந்து வாய்ஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக இருந்தது. என்ன கண்ணான்னா நான் ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு, நான் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் கம்மி ஆகிடுச்சு அப்படின்னு ஃபோன் கால். அது இல்லை கண்ணா கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் ஸ்டேஜில் வந்துக்கிட்டே இருக்கணும், சினிமாவில் ஆடிக்கிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் நான் பண்ணுற படத்தில் எல்லாத்துலேயும் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ப்ரொடியூசர்ஸ்கிட்ட டைரக்டர்கிட்ட அந்த மாற்றுத்திறனாளி பசங்களை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு. அதுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க மாஸ்டர் எல்லா இடத்துலையும் அவங்களே போட்டால் ஒரு மாதிரி இல்லை மாஸ்டர், ரிப்பீட் ஆகிற மாதிரி இல்லைன்னு. எத்தனை தடவை 9 தர 3 எல்லாம் வந்து பார்த்தா பார்க்குறோம்ல சார், அதே மாதிரி நம்ம பசங்களை பார்க்கட்டும் சார். ஸோ இவங்களை பார்த்தா வாழ்வாதாரம் வந்து, ஸோ எத்தனையோ லாரன்ஸ் படம் எத்தனையோ பெரிய பெரிய ஹீரோக்கள் படம் ரிப்பீட் பண்ணி பார்க்குறாங்களே சார், ஒரு வாழ்வாதாரத்துக்காக சார்னு சொல்லும்போது ஒரு சிலர் ஒத்துப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரிப்பீட் வேணாம்னு சொல்லிடுவாங்க. நான் மேக்ஸிமம் இதுவும் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பசங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி மாஸ்டர் மல்லர் கம்பன் இருக்கு அப்படி ஒரு வித்தை இருக்கு நாங்கள் கற்றுக்கிட்டு, ஏன்னா டான்ஸ்னா தானே ஒரே மாதிரி இருக்கு, இது நான் கற்றுக்கிட்டு பண்ணட்டுமா அப்படின்னா. அது என்ன நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், டான்ஸுன்றது கீழே ஆடுறது, அது வந்து கொஞ்சம் பேலன்சிங் மிஸ் ஆனாலும் நம்ம பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மல்லர் கம்பன்றது ஒரு கம்பில் ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கிறவங்களே மேலே ஏறி ஆடுறதுன்றது பேலன்சிங் பண்ணுறதுன்றது அவ்வளோ கஷ்டம், நீங்கள் எப்படிப்பா அதை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். இல்லை மாஸ்டர் இதை நாங்கள் சாய்ச்சி காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க பசங்க. சரி கண்ணா நீங்கள் போங்க, நீங்கள் போய் அதை கற்றுங்க, ஜாகிரதையாக கற்றுங்க அப்படின்னு நான் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணதை கூப்பிட்டு பார்த்தேன், செக் பண்ணேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேங்க, எக்ஸாமில் நான் தோற்று போயிட்டேன்னு சூசைட் பண்ணிக்கிறவங்க, அப்புறம் நான் கடன் வாங்கிட்டு எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு இறந்து போடுவாங்க. வாழ்க்கையில் வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது. பட் இந்த பசங்களை சொல்லணுன்னா இவங்களுடைய தன்னம்பிக்கை, நான் அதை பார்க்கும்போது இவங்களை பார்த்து நம்மளுக்கெல்லாம் கற்றுக்கணும் நிஜமாக. அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறவங்க இப்போ ரெண்டு கை ரெண்டு கால் எதுவுமே இல்லாமல் மேலே ஏறுறாங்க, சாகசம் பண்ணுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் வந்து கடவுள் வந்து ரெண்டு கை ரெண்டு கால் கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு பிரெயின் எல்லாம் கொடுத்து கூட கடவுளை திட்டிகிட்டு இருக்கோம் நம்ம, இன்னும் எதுவும் கொடுக்கல எதுவும் கொடுக்கலன்னு. ரெண்டு கை ரெண்டு காலு இல்லைன்னா கூட இவ்வளோ சாதிச்சு காமிச்சிருக்காங்க பசங்க. அவங்க அந்த ஆடி காமிக்கும் போது எனக்கு தோணுச்சு இவங்க என்ன வேணால் சாதிப்பாங்க, இது கின்னஸ் புக் ரெக்கார்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு எல்லாரையும் கட்டி பிடிச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனேன். பட் அது வந்து நான் மட்டும் அந்த அந்த சந்தோஷத்தை இல்லாமல் அது உங்கள் கண் பார்வைக்கு மீடியாவுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு காரணமே என்னென்னா இந்த பசங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் கிடைக்கணும், இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் கல்யாண நிகழ்ச்சிகள் நடக்கலாம், இல்லை காலேஜ் ஃபங்க்ஷன் நடக்கலாம், இல்லைனா வந்து அரசியல் நிகழ்ச்சிகள் நடக்கலாம், இல்லைனா கோவில் ஃபங்க்ஷன்ஸ், எவ்வளோ கலை நிகழ்ச்சிகள் நடக்கலாம், அதில் எங்கள் பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு வாழ்த்து சொல்லி என்னுடைய வீடியோ அனுப்புகிறேன். ஏன்னா அதுதான் அவங்க வாடகை கட்டணும், அதுதான் அவங்க லைஃப்பை பார்த்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும்,
ஒரு மேடை ஒன்று ரெடி பண்ணி எங்கெல்லாம் வந்து இந்த கலையை எடுத்துகிட்டு போய், ஏன்னா இது வந்து இது பாரம்பரிய கலை, இது இது வந்து அழிஞ்சிடக்கூடாது. அதுவும் இந்த பசங்க பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் பசங்களை கூப்பிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஷோ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் பத்தாது, இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் மீடியாக்கள் எடுத்துகிட்டு போய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவங்களுக்கு ப்ரோக்ராம் கிடைக்கும். ஒரு பையனுக்கு வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ இவரு வெறும் வாடகை கட்டுறது இது மட்டும் இல்லை, திடீர் திடீர்னு ஏதாவது ஸ்கின் அவருக்கு என்ன ஸ்கின் ப்ராப்ளமா? ஆமாம், சோரியாசிஸ்னு ஒரு ப்ராப்ளம். அது வந்து மூணு வருஷமாக அதுக்கு மாத்திரை மருந்து இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இது அவங்களுக்கு வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டம். அதில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு இப்போ பாருங்கள். பசங்க அழமாட்டுறாங்க, ஒரு சில டைம்லாம் பிரபு இவன் அந்த பையன்லாம் அழுதுருக்கான், மாஸ்டர் என்னால் வந்து வாடகை கட்ட முடியல மாஸ்டர், ஏதாவது ஒரு மாதிரி இருக்குது மாஸ்டர், எங்களுக்கு பணம் இல்லை மாஸ்டர், ஏதாவது பண்ணுங்கள் மாஸ்டர் அப்படின்னு. ஸோ நம்ம பணம் கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம், பட் வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு கேமிக்கிறேன், நீங்கள் போயிட்டு பப்ளிக்கிட்ட இந்த விஷயத்த நல்லா ரீச் பண்ணுங்கள், அவங்களுக்கு நிறைய ஷோ கிடைக்கட்டும். நீங்கள் எழுதுகிற எழுத்து, நீங்கள் பேசி, ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன், நான் வீடியோஸ் பேசினாலே அது வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து நல்ல முறையில் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆல்ரெடியே என்னுடைய ட்ரஸ்ட்டில் நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. இதையும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் சேருங்க, அவங்களுக்கு நாலு ஷோ கிடைக்கட்டும். அப்புறம் இந்த பசங்க வந்து இவ்வளோ சூப்பராக பண்ணதுக்கு இவங்களுக்கு வந்து என்னுடைய கிஃப்ட்டு, நாளைக்கு என்னுடைய வீட்டில் வச்சு அவங்க வண்டியில் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன்னா பஸ்ஸில் தான் போகணும், பஸ்ஸில் தான் வரணும். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்கூட்டி நீங்கள் இதை கற்றுக்கினதுக்காக. நாளைக்கு வீட்டாண்டா எல்லாருக்கும் ஸ்கூட்டி, சந்தோஷமாக பைக்கில் போங்க. ஓகே, இது மட்டும் இல்லை, மாற்றுத்திறனாளிக்காக ஒரு படம் ஒன்று பண்ண போகிறேன் நான், அந்த படத்தில் அவங்களும் நடிக்க போகிறாங்க, நானும் மாற்றுத்திறனாளியாக ஒரு படம் நடிக்கிறேன். அந்த படத்தில் வர பணத்தை எங்கள் எல்லா பசங்களுக்கும் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்க போகிறோம். இனிமேல் நீங்கள் வீடு கட்டல, இது எனக்கு வீடு இல்லை, வாடகை கேட்குறாங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் தேவையில்லை. என்னுடைய சம்பளத்துலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வீடு. இங்கே நம்ம இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஃப்ளாட் கட்டிட்டு எல்லாருக்கும் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட். ஓகே, ஸோ இந்த டைமில் இவங்களை வந்து நான் இந்த என்கரேஜ் பண்ணுறதில் நான் வந்து எனக்கு இவங்க சொன்னாங்க நான் வந்து இவங்களுக்கு தெய்வம் மாறினு, இல்லை இல்லை இவங்க தான் தெய்வம். நான் எப்பவும் சொல்லுவேன், யாரெல்லாம் கடவுள் வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்காங்களோ அவங்களாம் தெய்வம் மாறி, அவங்க நம்ம காலில் விழக்கூடாது, நம்ம தான் அவங்க காலில் விழணும்னு சொல்லுவேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு முயற்சி, ஸோ நாளைக்கு வந்து ஸ்கூட்டி, இன்னும் இந்த படம் முடித்த உடனே நம்ம ஃப்ளாட்ஸ் கட்டிடலாம். ஸோ உங்கள் கஷ்டங்கள் பாதி தீரும், பட் அவங்களுக்கு என்ன தான் ஃப்ளாட்டு கொடுத்து என்ன தான் வண்டி கொடுத்தாலும் அந்த கைத்தட்டில் எல்லா ஊர்லேயுமே அவங்க உழைக்கும் போது இருக்கிற சந்தோஷம் வேறு. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க எல்லோரும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக சேருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு. அப்புறம் இந்த இந்த மல்லர் கம்பம் வந்து கற்றுக்கிறேன்னு சொன்னோடனே அந்த மல்லர் கம்பம் மாஸ்டர் யாருன்னு கேட்டேன், அந்த மாஸ்டருக்கு இந்த இடத்துல நான் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். மாஸ்டர் இங்கே வாங்க. இவர் தான் வந்து ஆதித்யன். இந்த நீங்களே ரெண்டு வார்த்தை பேசுங்க ப்ளீஸ், ப்ளீஸ் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம், என்னுடைய பேர் மல்லன் ஜி ஆதித்யன், இவர் சரவணன் மாஸ்டர், அவர் மணிபாரதி. நாங்கள்லாம் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த கலை பார்த்தீங்கன்னா நான் 5 வயசுலேருந்தே கற்றுட்ருக்கேன். என்னோடய மாஸ்டர் பார்த்தீங்கன்னா உலகத்துறை, அவர் தான் இந்த கலையோட தமிழ்நாட்டின் மல்லர்கம்ப தந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த கலை பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய கலை. இந்த கலை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ராஜா காலத்தெல்லாம் வந்து மல்யுத போட்டி தான் ரொம்ப பிரசித்தி பெற்றிருந்தது. அந்த கலையை வந்து இப்போ ஒரு வீரனோ இன்னொரு வீரனோ மல்யுத போட்டி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடல் எழுப்பாவதோ அவங்க சாவதோ இல்லை கைகள் உடையதோ அதிகமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் வந்து இதை தவிர்க்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீரனோ இன்னொரு வீரனோ
வந்து இப்போ மல்யுதம் பண்ணும்போது கைகள் உடைஞ்சதுக்காக ஒரு பாறையை வந்து மரம் மாதிரி உருவாக்கி அதில் இந்த பிடிகள்லாம் போட்டு தன்னோட மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அபரமா போருக்கோ இல்லை மல்யுத போட்டியதுக்கோ வந்து அவங்க பயிற்சி பண்ணி இது மூலமா கொண்டு போனாங்க. நாலு அடியில் வந்து ஆங்கிலேயர் உள்ளே வரும்போது இந்த கலை வந்து அழிஞ்ச பல தமிழர் கலையில் இந்த கலை ஒன்றும் இந்த கலையை வந்து மறுபடியும் மீட்டு எடுத்தவர் வந்து தான் இந்த உலகுதுறை ஐயா, அவர் தான் மீட்டு எடுத்தார். அவருக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட கோச்சஸ் வந்து ஜனா, கணேஷ், ராமச்சந்திரன் அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டு ஃபுல்லாக பரவி இந்த கலை வந்து இன்னைக்கு சர்வதேச அளவில் போட்டி நடந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் அடிக்கிற அளவுக்கு இந்த கலை வளர்ந்துருக்கு. இந்த கலையை வந்து நிறையா தமிழர்களுக்கு தெரியல. இப்போ வந்து இது நம்ம தமிழோட பாரம்பரிய கலை, ஆனால் நம்ம தமிழர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. இதை வந்து நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும், தமிழர்களுக்கு இதை நான் கொண்டு போகணும் அந்த ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் வந்து இவங்களை பிரபு வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த கலையை வந்து கற்றுங்கன்னு. அவங்க வந்து சார்கிட்ட கேட்டு சாரோட பர்மிஷனோட வந்தாங்க. வரும்போது ரொம்ப தயங்கினாங்க, எப்படி இதை நீங்கள் இப்போ எப்படி மாஸ்டர் எனக்கு சொல்லித்தர போகிறீங்க அப்படின்னு. நான் வந்து இப்போ ஒருத்தர் கை இல்லைனா ஒரு கை இல்லாமல் எப்படி செய்கிறது, கால் இல்லைன்னா காலை கட்டிக்கிட்டு எப்படி செய்யுது அப்படி செஞ்சு காமிச்சேன். அவங்க ஒரு மோட்டிவாக எடுத்துகிட்டு இதை பண்ணி ஜஸ்ட் சொல்ல போனால் ஒரு 10 days ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இது ஒரு உலக சாதனை பண்ணுற அளவுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தான் காரணம், அவரோட தன்னம்பிக்கை ஸ்பீச்சும் அதுதான் காரணம். இந்த கலையை வந்து இதை அழியாமல் நல்லா கொண்டுட்டு போனோம், அதுக்கு வந்து சாரோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர்.